கலர்ஸ், வண்ணங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா ஸ்கூல்ல பிரைமரி செகண்டரி கலர்ஸ் இதான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல ஆரம்பிச்சு நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கேக்குற வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்க லைஃப் எப்படிங்க இருக்கணும்னு சப்போஸ் யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா சும்மா கலர்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசையா சொல்லுவோம்ல. ஒருவேளை கற்பனையா யோசிச்சு பாருங்களேன், பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர மாதிரி இந்த உலகத்துல கலர்ஸே இல்லாம நம்ம பாக்குறது ஃபுல்லா ஒரே கலர்ல இருந்தா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ண கூட கடுப்பா வருதுல. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வண்ணங்கள் பின்னாடியும் பல அர்த்தங்களும் இருக்கு. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பார்த்தா 1000 × 100 திரும்ப × 100 10 மில்லியன். எப்படி பார்த்தாலும் 1 கோடி கலர்ஸ் கிட்ட இருக்கும், அதுவும் அப்ராக்சிமேட் தான். இது எல்லாமே பேசிக்கான வெறும் 11 கலர்ஸ்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அந்த 11 பேர் கொண்ட குழு யாருன்னு தெரிஞ்சு போமா? ரெட், ஒயிட், ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, பர்பிள், பிங்க், ப்ரௌன், கிரே அண்ட் பிளாக். சின்ன பசங்க மாதிரியே பெரியவங்களுக்கும் பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் வாங்கணும், பிடிச்ச கலர்ல பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முக்கிய காரணம் அட்ராக்ஷன். கலர்ஸுக்கும் அட்ராக்ஷனுக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்கு. இப்ப யாராச்சும் ராமராஜன் மாதிரி கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா சிம்பிள், அவங்க மித்தவங்களை டக்குன்னு அட்ராக்ட் பண்ண ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். கலர் சைக்காலஜி, அதாவது ஒரு ஒரு கலர்ஸுக்கு பின்னாடியும் என்ன அர்த்தம் இருக்கு, அந்த கலரை பிடிச்சவங்க மனநிலை எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளாக் கலர், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டு பாடுற அளவுக்கு நிறைய பேருக்கு பிளாக் பிடிக்கும். நல்ல நாளுதுமா பிளாக் ட்ரெஸ் போட்டா நம்ம வீட்டுல சும்மா சுத்தி சுத்தி அடிப்பாங்கல்ல, அதுவே வெளிநாட்டுல முக்கியமான ஃபங்க்ஷன், இன்டர்வியூ, அப்புறம் டேட் பண்ண கூட பிளாக் ட்ரெஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். பிளாக்னா டார்க்கு, ஈவில், சகுனம் சரியில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு சொன்னாலும் பிளாக்னா பவர், ஸ்ட்ராங், ஆற்றல் மிக்கதுன்னு அர்த்தமா. அடுத்து ஒயிட், வெள்ளைனாலே சமாதானம், பீஸ், வெள்ளைக்கலர் விரும்புறவங்க நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுக்குன்னு வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிற எல்லாரையும் அப்படி எதிர்பார்த்துற கூடாது. நெக்ஸ்ட் ரெட், வறுமையின் நிறம் சிவப்பான்னு தெரியாது, ஆனா புரட்சியின் நிறம் சிவப்பு தான் சொல்லணும். ரெட் கலர் பிடிச்சவங்களுக்கு கோபம் இல்ல பயம் அதிகமா இருக்குமா, தான் நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா முடிக்காம விடமாட்டாங்களா, கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லலாம். அடுத்தது கிரீன் கலர், இந்த கலரை பிடிச்சவங்க செடி கொடி விலங்குகள் எல்லாத்தையுமே ரொம்ப விரும்புவாங்களாம், முடிஞ்ச அளவுக்கு அன்பா இருப்பாங்களாம். இப்ப ப்ளூ, நீலம்னாலே சாஃப்ட், ப்ளூ கலர் பிடிச்சவங்க தனித்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க, எல்லாத்துலயுமே நிலையா இருப்பாங்க, வானம் மாதிரி நல்லா வைடா திங்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சரி, இப்ப மங்களகரமா மஞ்சள் கலர் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இந்த கலர் பளிச்சுன்னு ஈர்க்குதோ அதே மாதிரி இந்த கலரை பிடிச்சவங்களுக்கும் பல பேர் கவனத்தை ஈர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து ஆரஞ்சு, பிங்க், கிரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலருக்கும் நிறைய விளக்கங்களை கொடுக்கலாம். இப்படி எல்லா கலருக்கும் அர்த்தம் சொன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது, இங்கிலீஷ் படம் மாதிரி பார்ட் 2, 3, 4 ரிலீஸ் பண்ணணும். சோ உங்களுக்கு பிடிச்ச கலரு, அந்த கலருக்கு என்ன அர்த்தம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் தெரிஞ்சா தாராளமா கமெண்ட்ல போடுங்க. உங்க லைஃப கலர்ஃபுல்லா மாத்தினவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம டாக் பண்ணுங்க. இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.